ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று லைவ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கெட் ரெடி வித் மீ மேக்கப் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரொம்ப ரொம்ப மேக்கப் போட போகிறது கிடையாது, கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு என்னோட தீபாவளி ட்ரெஸ்ஸை வந்து போட போகிறேன். ஸோ அப்படி லெனின்தோ லெனின் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான், தூங்கவே மாட்டான் சுத்தமாக. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிற பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். அவனை என்னால் போட முடியுமான்னு தெரியல, நான் ட்ரை பண்ணுறேன். அவன் முடிச்சுட்டு இருந்தானா நான் போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறும்பா ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு அதுமாதிரி ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். யாருமே அதை பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. நான் மார்னிங் டிஃபன் ஆட்கால் பாயாவோட ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் எதுவுமே ஃபேஸில் போடவே இல்லை, வெறும் லிப்பாக மட்டும் போட்டிருக்கேன். பட் ஆனால் ஃபேஸில் வந்து எதுவும் போடல. ஃபஸ்ட் மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், ஏன்னா ரொம்ப போட்டே ரொம்ப நாள் ஆச்சு மாய்ஸ்சரைசர்லாம். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு, கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தால் இருந்து தொடச்சிடாதீங்க, கை போட்டுக்கோங்க. நான் சன்ஸ்கிரீன்லாம் எதுவும் போடல, ஏன்னா அந்தளவுக்கு வெயிலும் கிடையாது, நான் அது போடுறதும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் போடப்போ, ப்ரைமர் எதுவுமே நான் போட போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வெறும் மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டார்க் சர்க்கிள் அப்புறம் இந்த பிக்மெண்டேஷன்லாம் நிறைய இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் கன்சீலர் இருக்குல்ல, கலர் கரெக்டர், அதை வச்சு கொஞ்சம் அதை மட்டும் இந்த கண்ணு மேலே. ரொம்ப நாள் ஆச்சா யூஸ் பண்ணி, அதனால் வர மாட்டேங்க. ஸோ அன்இவன் டோன், அப்புறம் வந்து பிக்மெண்டேஷன் நிறையா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் கலர் கன்சீலர் கலர் கரெக்டர் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து அந்த கொஞ்சம் டார்க்காகிற இடத்துலலாம் வந்து. ஸோ ஆரஞ்ச் கலர் கலர் கரெக்டை போட்டு நான் வந்து இப்போ பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ கன்சீலர் போட போகிறேன். அன்றைக்கே சொல்லியிருந்தேன்ல மேபிளினோட ஏஜ் ரிவைண்ட் மல்டி யூஸ் கன்சீலர், ஸோ கேரமல் ஷேடு இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது இப்படி திருப்பினா வந்து இதில் வரும். பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க கன்சீலர் போட்டு நல்லா, நம்ம கன்சீலர் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டர் வந்து வெளியில் வராத மாதிரி வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும். மெதுவாக டேப் பண்ணி வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். வறுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் ஃபவுண்டேஷன் லைட்டாக போட்டுக்கலாம், ரொம்ப யூஸ் பண்ண போட்டு கொஞ்சம் லைட்டாக. ஸோ மேபிளினோட ஃபவுண்டேஷன் ஃபிட் சூப்பர் ஸ்டே 24 ஃபுல் கவரேஜ். ஸோ இதோட ஷேட் வந்து 312 கோல்டன். ஸோ அந்த ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ போதும். ஸோ இது கூட நான் கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர், ஏன்னா கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் திக்காயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இப்படி போட்டோன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு கிளாஸி கிளாஸியாகவே இருக்கும். ஸோ அதனால் ஸோ கொஞ்சம் மைல்டாகவே பேக் பண்ணிக்கலாம். அப்பா கையெல்லாம் வலிக்குது, ரொம்ப நாள் ஆச்சா ஃபவுண்டேஷன்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணி, கையெல்லாம் வலிக்குது எனக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க அது என்னோட ஷேடுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அந்த ஃபவுண்டேஷன். ஸோ அதனால் வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து செட்டிங் பவுடர் போட்டு நம்ம கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐ மேக்கப்புக்கு போகலாம். ஸோ செட்டிங் பவுடர் வந்து அதுவும் ஃபிட் மீ மேபிளின் ஃபிட் மீ இது 25 மீடியம் ஷேட், இந்த ஷேடு வந்து யூஸ் பண்ணுறேன்.
ஸோ செட்டிங் பவுடர் போட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஐலைனர் போட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஐப்ரோ வந்து வச்சு பண்ணிக்கலாம். நம்ம இது போட்டுக்கலாம். ஸோ நான் லைட்டாகவே போட்டுக்கிறேன், ரொம்ப வேண்டாம். ஸோ காஜலும் போட்டாச்சு. இப்போ வந்து மஸ்காரா போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டூடியோவில் வாங்குறது. டடா, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லிப்புக்கு. ஸோ லிப்ஸ்டிக் லிப் லைனர் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபைனலாக இப்போ லிப் லைனர் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக், மை ஃபேவரட். போயிட்டு ட்ரெஸ்ஸு டக்குன்னு மாற்றிட்டு வந்துடுவோம். ஹாய், ஸோ இதான் என்னோட அவுட்ஃபிட். ஸோ இந்த அவுட்ஃபிட்டாக பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ஸோ இது வந்து எப்போ எடுத்தது, எதுக்காக எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேபி ஷவருக்காக எடுத்து வச்சது. ஸோ அதை நான் தீபாவளிக்கு தான் கட்டேன். ஏன்னா பேபி ஷவரே நடக்கவில்லை எனக்கு. அதுக்கு முன்னாடியே பாப்பா பிறந்துட்டானா, ஸோ அதனால் வந்து பேபி ஷவர் நடக்கலை. ஸோ கப்பிள் ட்ரெஸ் மாதிரி தான் எடுத்து வந்தோம் பேபி ஷவர் அப்போ. ஸோ அதை வந்து போட முடியாமல் போச்சு. அதனால் இப்போ தீபாவளிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தீபாவளிக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைல் பார்த்துடலாமா. ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து இன்னும் ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து ஹேர் சீரம் போட்டுக்கலாம். ஸோ லோரியல் ஹேர் சீரம். ஸோ நான் ப்ளோ ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ரொம்பலாம் ரொம்ப பண்ணலை, கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். ரொம்ப பார்ட்டிஷனாக எடுத்துக்கிட்டுலாம் நான் பண்ணலை. ஸோ கொஞ்சம் நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன்னா டைம் இல்லை, எனக்கு பாப்பா போய் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் லைட்டாக மட்டும் பண்ணிட்டேன். ஹேர் ஸ்டைல் பார்த்துடலாம். ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஜுவல்ஸ் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து நான் நார்மல் தான், சும்மா இப்படி எடுத்து இந்த பக்கம் கொஞ்சம் எடுத்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹேர் ஸ்டைல் ஓவர். ஸோ திஸ் இஸ் மை ஹேர் ஸ்டைல். ஸோ நெக்ஸ்ட் ஜுவல்ஸ் போட்டுக்கலாமா. ஜுவல்ஸ் நான் வந்து எல்லாமே கோல்டில் தான் போட போகிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் இதுக்குன்னு தனியாக எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ நான் தீபாவளிக்குனே எதுவுமே தனியாக எனக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணலை, இது ஆல்ரெடி எடுத்து வச்சது. ஸோ அதனால் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு இப்போ போடுற இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக தான் நான் இந்த மேக்கப் வீடியோ போட போகிறேன். மேக்கப் கூட போட்டிருக்க மாட்டேன். ஸோ ஜுவல்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என் காதில் இருக்குது இந்த ரிங், ரொம்ப நாளாக என் காதிலே தான் இருக்குது. எனக்கு மை ஃபேவரட் ரிங் இது. ஏன் சொல்லுங்கள், நான் வந்து காலேஜா, நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து இந்த ரிங்கை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் இதை மட்டும் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா வீட்டில் இருக்கும்போது எங்கள் நிறைய இருக்குது கம்மல்லாம், பட் ஆனால் நான் அதை போட மாட்டேன். ஸோ இதுதான் மை ஃபேவரட், எப்போவுமே என்னோடய ஃபேவரட். இதுதான் பழசு தான், எப்போவுமே பழசு தாங்க பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. அதுதான் எப்போவுமே நமக்கு இதுவாக இருக்கும். ஸோ ஜிம்மிக்கு, இந்த ஜிம்மிக்கு தான் போட போகிறேன். ஸோ இயரிங் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்லஸ் போட்டுக்கலாமா. ஸோ ஒரு குட்டியாக ஒரு நெக்லஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதை போட்டுக்கலாம். தட்ஸ் இட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, போட்டாச்சு. ஸோ அப்புறம் வளையலாவது கொஞ்சம் மேட்சாக இதுக்காக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வளையல் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது 10 மந்த் தெரியலை ஆக்சுவலாக, ரிசப்ஷனுக்கு வாங்கின வளையல். ஸோ இன்னும் இதுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி இயரிங் அந்த நெக் செட்லாம் போட்டிருந்தா சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நான் எடுக்கல. அது என்கிட்ட சில்வர் கலரில் இருக்குது, பட் ஆனால் அது செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ அதனால் நான் கோல்டே போட்டுக்கிட்டேன். கோல்டுனால் எல்லாத்துக்குமே ஓகேவாக இருக்கும். அவ்வளோதான், ஜுவல்ஸ் போட்டாச்சு. பொட்டு மட்டும் வைக்கணும்னு நினைக்கிறேன். பொட்டு வச்சாச்சு. ஸோ முடிஞ்சு போச்சு. என்னோடய கெட் ரெடி வீடியோ பார்ப்ப ஆரம்பிச்சேன். என்னோடய கெட் ரெடி வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இதான் என்னோடய கெட் ரெடி வித் மீ. ஸோ நான் இப்போ போட்டதே இது ஒரு 10 நிமிஷத்துக்காக தான், நான் நீங்கள் கேட்டிங்கன்றதுக்காக தான் போட்டேன்.
ஸோ போயிட்டு நான் ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணணும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் தீபாவளி நெக்ஸ்ட்டு பட்டாசு வெடிக்கிற வீடியோலாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ டாட்டா, பை பை.